குளிர்சாதன கிடங்குகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு உலக தரத்தான பப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் மொத்த ஆடர்களுக்கு பயனீர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு 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 இரண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சார் பொன்னியின் செல்வன் ட்ரெய்லரில் வந்து ஆழ்வார்க்கடியார் வந்து அந்த பாலத்தில் உடஞ்சி அம்பு படும்போது தமிழில் மட்டும் ஐயோன்னு கத்துறாரு கன்னடம் மலையாளம் ஹிந்தி தெலுங்குல வந்து நாராயணன் கத்துறாரு இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன சார் நாராயணா இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா சார் நீங்க அது கவலைப்படாதீங்க படம் பாருங்க அவர் படம் முழுக்க நாராயணா தான் சொல்றாரு நீங்க கவலையப்படாதீங்க மாற்றம் நிறைய இருக்காது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் மாற்றம் சிலது தேவை ஏன்னா ஒரு அஞ்சு பார்ட் நாவலை வந்து ரெண்டு படமாக கொண்டு வரணும்னா மாற்றம் இல்லாமல் பண்ணவே முடியாது அது அப்படியே எடுத்தோன்னா அது வந்து அவர் சொல்கிற மாதிரி வெப் சீரியஸாக தான் எடுக்க முடியும் இதில் வந்து இது கன்சைஸாக பண்ணணும் சினிமாங்கிறது வந்து ஒரு எக்கனாமிக் மீடியம் இதை வந்து மினிமல்ல மேக்ஸிமம் சொல்லணும் ஸோ அதனால ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் பட் அதோடய உயிரோட்டம் வந்து கல்கி எழுதின மாதிரி தான் இருக்கும் முதல்ல திரு மணிரத்னம் பொன்னியின் செல்வம் படத்தோட ட்ரைலர் வந்து ரொம்ப அதிர்புதிரியாக ஹிட் ஆகி ரொம்ப பிரமாதம் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு இடம் அதில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அது வந்து திரு கல்கி அவர்கள் உருவாக்கின ஒரு கேரக்டர் கற்பனை கதாபாத்திரம் அந்த கற்பனை கதாபாத்திரம் வந்து ஒரு பயங்கரமான பெருமாள் பக்தர் பெருமாள் பக்தர் ஒரு ஹிந்துன்னு பார்க்க முடியாது பெருமாள் பக்தர்ன்னு பார்க்கணும் ஒரு வீர வைஷ்ணவர் அப்படின்னு அவர் அந்த கதையிலேயே பல முறை நான் நிறைய முறை படிச்சிருப்பேன் நீங்களும் கட்டாயம் படிச்சிருப்பீங்க அதில் வந்து அவர் வீர வைஷ்ணவர்னு தன்னை குறிப்பிடுவார் எங்கே போனாலும் வந்து வைஷ்ணவத்தை நிலைநாட்டி சண்டை போறதான் அவருடைய வேலையாகவே இருக்கும் வெளி உலகத்துக்கு உள்ளே வந்து அந்த அவருடைய அரசு பணியை வந்து மேற்கொள்ளாருங்கிற பார்ப்போம் அப்படி சுத்தமான வீர வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் வழியில் வந்து நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற சென்ஸில் வந்து அந்த ஏகாரம்பூட் தான் அப்படின்னு நிற்கக்கூடிய ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபைட் சீனு அந்த ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஃபைட் சீனு அதில் வந்து அந்த மரப்பால் வந்து ஒரு நிறைய அம்புகள்லாம் தெரித்து ஓடும் அந்த மரப்பாலை உடஞ்சி செதறும் அப்படியே அப்போ வந்து ஆழ்வார்க்கடையை ஒட்டி ஒரு அம்பு போகும்போது ஐயோ அப்படின்னு கத்துவார் ஆழ்வார்க்கடையன் இதில் என்னப்பா இருக்குது யாருக்கிட்டாலும் அப்படி தான் கத்துவாங்க அது ஹிந்திலேயோ தமிழ்லையோ ஹிந்துவோ முஸ்லீம் யாராக இருந்தாலும் அப்படி தானேப்பா கற்றுவாங்க அப்படின்னு நம்ம தோணலாம கரெக்டு தான் நம்ம வந்து அம்மான்னு கற்றுவோம் ஐயோன்னு கத்துவோம் ஐயோ அப்படின்னு கற்றுவோம் அதில் இயல்பு தான் ஆனால் என்ன ஜோக்கு என்ன நியூஸ் அதில் அப்படின்னா தமிழில் தான் வந்து ஆழ்வார்க்கடையன் ஐயோன்னு கத்துறாரு அதே ஆழ்வார்க்கடியன் வந்து ஹிந்தியில் தெலுங்கில் மலையாளத்தில் கன்னடத்தில் மற்ற நான்கு மொழியிலையும் நாராயணன் கத்துறாரு அது எப்படி ஒரு அம்பு போது நான்கு மொழிகளில் நாராயணன் கத்தக்கூடிய ஆழ்வார்க்கடியான் அவர் எங்கே பிறந்தாரோ அந்த தமிழ்நாட்டில் வந்து அவர் ஐயோன்னு கத்துறாரு அப்படிங்கிறது யோசிக்கணும் இதுக்கு பேர் தான் சித்தரிப்பு இதுக்கு பேர் தான் திரிபு நல்ல வேலை அந்த கேரக்டர் பேர் கற்பனை பாத்திரம் தானே சொல்லிட்டு நாலு ஒரு ஆழ்வார்க்கடியாங்கிற பேரை வந்து பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு கேரக்டர் நேமே மாற்றாமல் இருந்தாங்க அது வந்து அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஜேபி படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு என்கொயரி பண்ணுவார் அப்போ வந்து ஒரு வடநாட்டு சேட்டு ஒருத்தர் வந்து அங்கே இந்த இடத்துல இருப்பார் அவர் வந்து அவர் ஏதோ சொல்லுவார் அப்போ வந்து பலாருன்னு அடிச்சுட்டு வந்து டே தமிழ்ல பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்றார் தமிழில் பேசுகிறாங்கிற என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிங்கன்னா அப்போ என்னென்ன அது மொழி மாற்றம் பண்ண எல்லா மொழிலையும் பார்த்தீங்கன்னா உண்மையை பேசுறான்னு பிரகாஷ்ராஜ் சொல்லுவார் அந்த இடத்துல வந்து ஓங்கி வந்து அந்த சேட்டு அடிச்சுட்டு மலையாளத்தில் பேசுகிறா கன்னடத்தில் பேசுகிறா சொல்ல மாட்டார் அதுவும் சேட்டு தானே ஸோ ஹிந்தியில் பேசுகிறவர் தானே அவர் மலையாளத்தில் பேசும்போது மலையாளத்தில் பேசுகிறானோ கன்னடம் இது பண்ணும் டப்பு பண்ணும்போது கன்னடத்தில் பேசுகிறான்னு சொல்ல மாட்டோம் அங்கெல்லாம் வந்து உண்மையை பேசுகிறான்னு நடிப்பார் ஸோ இங்கே இதில் மட்டும் பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா தமிழில் பேசுகிறான்னு நடிப்பார் அப்போ வந்து எப்படி பாருங்க இங்கே மட்டும் தான் ஒரு பாலிடிக்ஸ் தமிழ் மொழி பட்டு வந்து இங்கே மட்டும் தான் மலையாளத்துக்கோ கேரளத்துக்கோ கன்னடத்துக்கு வந்து கிடையாதுங்கிற பார்த்துங்க ப்ளஸ் வந்து சூரரை போட்டு படத்தை இதே மாதிரி தான் நடந்துச்சு என்ன நினச்சி கேப்டன் கோபிநாத்துடைய படம் தான் அது வந்து அந்த படத்துலேயே வந்து அவங்க காட்டிருப்பாங்க என்ன இன்ஸ்பிரேஷனில் படம் எடுத்தோம் யார் வச்சு படம் எடுத்தோம் அந்த படத்தில் வந்து முழுக்க பின்னாடி காட்டியிருப்பாங்க அவருடைய பேரே கௌரூர் ராமசாமி சுவாமி ஐயங்கார் கோபிநாத் இதுதான் ஆனா ஒரு பிராமணரை பிராமணர்னு காட்டுறதுல என்ன பிரச்சனைனு யோசிங்க அவர் பிராமணர் ஆனால் பிராமணராக காட்டுறோம் அப்படின்னா அவர் படத்தை எடுக்கும்போது கூட அதுல வந்து வேற ஒரு கணக்கு கொண்டு வருந்தான் இப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டில் ஏப்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் பட் மணிரத்னத்தை இதை நம்ம வந்து எதிர்பார்க்கல ஓகே நம்ம வந்து அவர் ஏதோ செய்கிறாரு நம்ம வந்து என்ன செய்யறது தெரியல இது வந்து கல்கி எழுதின கதை ஸோ இன்ஃப்ளூன்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் நானாக ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படியே வந்து அப்படியே தான் அவருக்கு அந்த கதையில் என்ன இருக்கோ அதான் கொண்டு வர முடியும் அதை மாற்ற முயற்சிக்கிறது நல்லதா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும் நம்ம வந்து மனிரத்னம் வந்து கடவுள் மறுப்பாளர் அது நமக்கு தெரியும் பட் ஓகே கடவுள் மறுப்பாளர்னால் அவர் வந்து ஒரு பெரியார் பற்றியோ மணியம்மை பற்றியோ ஒரு படம் எடுத்தாருன்னா நமக்கு ஒன்றும் அதில் ஒரு ஆக்ஷன் இருக்காது பட் வந்து எதுக்கு பொன்னியின் செல்வன் எடுத்து அதில் இப்படி ஒரு விஷயம் வைக்கிறார் அப்படிங்கிறதுல அது அவருடைய ஐடியா தானே வேறு யாரோடைய ஐடியாவான்னு தெரில தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய வர பிரசாதம் மணி ரத்னம் எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது நம்ம வந்து கண்ண முடிவுட்டு சொல்ல முடியும் அவர் வந்து ஒரு தவறான பாதைக்கு வழிகாட்டி ஆயிடக்கூடாது யாரோ ஒருத்தர் போடக்கூடிய தவறான பாதைக்கு அவர் போயி கூடாதுங்கிறது நம்முடைய இயக்கம்